இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் நம்ம பார்த்தோமா, மெத்தட் ஓவர்லோடிங்கிற ஒன்று இருக்குங்கிறது தெரியாமலேயே நம்ம எவ்வளோ நாள் மெத்தட் ஓவர்லோடிங்கை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அதாவது இப்படி ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. எங்கே யூஸ் பண்ணுவோங்கிறத பார்ப்போமா. சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டல்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோமா. இந்த மெத்தடில் நான் இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டல்ங்கிறது ஒரு மெத்தடு. இதை ஒன்றுமே கொடுக்காமல் இப்படி விட்டால் என்ன நடக்கும். இதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டல்னில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டல்என் அப்படிங்கிற மெத்தடில் ஹாய்னு ப்ரிண்ட் பண்ணுனா என்ன நடக்கும். இதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டல்என்ல ஹாய் ப்ளஸ் ஃபைவ்னு கொடுத்தா என்ன நடக்கும். இந்த மூணுத்துக்குமான அவுட்புட் என்ன? எதுவும் வராது. கர்சர் அடுத்த லைனில் போய் நிற்கும், அவ்வளோதான். ஓகே, இது ஹாய்னு ஹாய்னு ப்ரிண்ட் ஆகும். இது ஹாய் ஃபைனு ப்ரிண்ட் ஆகும், கரெக்டா? அப்போ சேம் மெத்தட் நேம் வித் ஜீரோ ஆர்குமெண்ட், வித் ஒன் ஆர்குமெண்ட், வித் டூ ஆர்குமெண்ட்ஸ். சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கு என்ன பேர்? மெத்தட் ஓவர்லோடிங். அப்போ நமக்கு மெத்தட் ஓவர்லோடிங்னு ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோனே தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம், கரெக்டா? அப்போ மெத்தட் ஓவர்லோடிங்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா, பெரிய ப்ரோக்ராம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டலனே மெத்தட் ஓவர்லோடிங்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபைன், அடுத்து வேறு டாபிக் பார்ப்போம் நம்ம.